புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கடினமா நமக்கு யாராவது எதையாவது சொன்னாங்கன்னா நம்முடைய மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. இந்த நாள்ல தேவ ஆலோசனை நமக்கு என்ன அப்படின்னா, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வோம். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்க நன்மையை பற்றி இங்க கர்த்தருடைய வசனம் சொல்லும் பொழுது, புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான்னு சொல்லுது. ஏன் ஆத்மாவை நானே வெறுத்தா அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? என்னுடைய ஆத்மாவை என்னை நானே வெறுத்தால் எப்படி இருக்கும்? அது எப்ப நம்ம செய்யறோம்னா, புத்திமதியை நான் தள்ளிவிடும் பொழுது. நீங்கள் வந்து ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கலாம், நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல ஒரு பொறுப்பான மேனேஜருக்கோ ஓனருக்கோ கீழே இருக்கலாம், நீங்க சபையில ஒரு ஊழியக்கார கீழே இந்த வசனத்தை கேட்கிற ஒரு விசுவாசியாக இருக்கலாம். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேலிருந்து வருகிற புத்திமதியையோ அல்லது ஆலோசனைகளையோ அது கடிந்து கொள்ளப்பட்டாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனதை இன்னைக்கு எனக்கு தாங்க தேவனேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும். தெளிவாக சொல்லுகிறார், புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்மாவை தானே வெறுக்கிறான். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல், இதுல நம்ம ஸ்பெஷலா அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது இது. ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல், அதை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். சரியா பகுத்து பார்க்க, தீமையை செய்யும்படியாக கடிந்து கொள்றவங்களை விட்டு விலகிவான்னு சொல்லுது, அதை ஏத்துக்காதுன்னு வசனம் சொல்லுது. ஒரு சபையில வழி நடத்தப்படுகிறோம், நமக்கு வசனம் போதிக்கிற நம்மை வழி நடத்துகிற ஊழியர் நம்மை கடிந்து கொள்ளுதாருன்னா அது ஜீவனுக்கு ஏதுவான கடிதல், வசனம் சொல்லுது. கடிந்து கொள்ளுதலையும் புத்திமதியும் நான் ஏத்துக்குவேன், அந்த மனசு எனக்கு தாங்க தேவனேன்னு சொல்லிட்டு இந்த நாள் ஆரம்பிப்போம். நீதிமொழிகள் 15:5, மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன். ஒருத்தவங்களை திட்டினாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு அதை டக்குன்னு ஒதுக்கிறாருங்க. கடிந்து கொள்ளுதல் அதை கவனித்து நடக்க வேண்டும். என்னை ஒரு விஷயத்துக்காக திட்டுறாங்க, என்னை ஒரு விஷயத்துக்காக கடிந்து கொள்ளுகிறாங்க, அப்ப நான் அது எதற்காக முதல்ல யோசித்து அது தேவன் எனக்கு கொடுக்கிற வார்த்தை என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஜீவனுக்கு எதுவான ஆலோசனையை நம்ம தள்ளிவிட்டதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய நன்மைகளை நாம் இழந்து போனவர்களாக இருப்போம். கடிந்து கொள்ளுதல நான் ஏத்துக்கிற மனசு எனக்கு இருந்துச்சுன்னா அது ஆசீர்வாதமாகத்தான் முடியும். குறிப்பா கர்த்தருடைய வசனம் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, நான் நேசிக்கப்படுகிறேன் தேவனால், நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை தான் நான் கடிந்து கொள்கிறேன் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. கடிந்து கொள்ளுதல் ரெண்டு காரியத்துக்காக இருக்கலாம், நம்மள நிலை உயர்த்துவதற்காக இருக்கும், இன்னொன்னு நாம பாவம் செய்யறவங்களா அல்லது ஏதோ தவறு செய்யறவங்களா இருந்தா அதை சரி பண்ணிக்கிறதுக்கும் உதவும். சரி, நீங்க ஒருவேளை கடிந்து கொள்ற இடத்துல இருந்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்ன்றதை மட்டும் பார்த்து நிறைவு செய்வோம். நீதிமொழிகள் 25:12, கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்துக்கும் சரி. தெளிவா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கேட்கிற செவிக்கு ஞானமா கடிந்து கொள்ளுங்க, அதுதான் பொற்கடுக்கனுக்கா இருக்கு, பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. ஒரு ஜுவல் வந்து ஒரு உடம்புக்கு ஒரு அழக சேர்க்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரிதான் இருக்கணும் கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதலை, புத்திமதிகளை, ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வோம். ஞானம் உள்ளவர்கள் தான் அதை ஏற்றுக்குவாங்க. நாம கடிந்து கொள்ளுகிற நிலைமையில இருந்தாலும் அதை கேட்கிற செவிக்கு அது ஞானம் உள்ளதா இருக்கும்படியாக கடிந்து கொள்வோம்.